நயன்தாரா பியாண்ட் தி பார்டைல் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி கடந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த டாக்குமெண்ட்ரிக்கு மக்கள் மத்தியிலிருந்து கலவியான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய சர்ச்சை இந்த டாக்குமெண்ட்ரி ஏற்படுத்தி நயன்தாரா நடிச்சு விக்னேஷ் சிவன் இயக்கத்துல வெளியான நானும் தான் படத்தோட பிஹேந்த சீன்ஸ் வீடியோ பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த விஷயம் நானும் ரவுடி தான் படத்தோட ப்ரொடியூசர் தனுஷ்க்கு இந்த டாக்குமெண்ட்ரி ட்ரெயிலர் மூலமா தெரிய வந்திருக்கு முறையான அனுமதி இல்லாம இதை நயன்தாரா பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லி அந்த வீடியோ கிளிப்பை இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீக்கணும் இல்லனா பத்து கோடி நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லி லீகல் நோட்டீஸ் தனுஷ் அனுப்பி இருந்தாரு நயன்தாராவும் தனுஷ் எங்க மேல இருக்கிற வன்மத்தில தான் இப்படி பண்றாரு ஒரு மூணு செகண்ட் வீடியோக்கு பத்து கோடியே கேட்டிருக்காரு ஆடியோ லான்ச்ல தனுஷ் பேசுறதுல கொஞ்சம் கூட அவரே அப்படி இருக்கிறது இல்ல நல்லவ மாதிரி நடிச்சு ஃபேன்ஸை ஏமாத்திட்டு இருக்காரு எங்க டாக்குமெண்ட்ரிய பார்த்தாவது அடுத்தவங்க சந்தோஷத்துல எப்படி சந்தோஷப்படலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நயன்தாரா தனுஷ கடுமையாக தாக்கி பேசி இருந்தாங்க தனுஷும் இதுக்கு எந்த பதிலும் கொடுக்காத நிலையில டாக்குமெண்ட்ரியில கிட்டத்தட்ட இருபத்தி நாலு செகண்ட்ஸ் நானூறு தான் படத்தோட பிஹைண்ட் சீன்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மறுபடியும் சர்ச்சையை கிளப்பி இந்த நிலையில நயன்தாரா டாக்குமெண்ட்ரியில அவங்க நடிச்ச மூவியோட பிஹைண்ட் சீன்ஸ் யூஸ் பண்ண பெர்மிஷன் கொடுத்த எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சு லெட்டர் ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரிடேல் டாக்குமெண்ட்ரி வெளியாகிடுச்சு நான் நடிச்ச எல்லா படங்களுமே என்னோட வாழ்க்கையில முக்கியமான அங்கம் வகிக்குது என்னோட இந்த திரைப்பயணத்துல நிறைய சந்தோஷமான தருணங்கள் இருக்கு இதுல நிறைய படங்கள் என்னோட மனசுக்கு ரொம்பவே நெருக்கமானது நான் அந்த படத்தோட காட்சிகள் என்னோட இடம் பெறணும்னு ஆசைப்பட்டேன் நான் இந்த விஷயத்துக்கு கொடுக்கறதுக்காக ப்ரொடியூசர்ஸ கான்டாக்ட் பண்ணி கேட்கும் எந்தவித தயக்கமும் தாமதமும் இல்லாம என்ஓசிய கொடுத்தாங்க அதாவது நோ ஆப்ஜெக்சன் சர்டிபிகேட்ட கொடுத்தாங்க அவங்க எல்லாருக்குமே நன்றிய சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நயன்தாரா பலருக்குமே நன்றிய தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில் கே பாலச்சந்தர் சுபாஷ்கரன் ஷாருக்கான் உதயநிதி சிரஞ்சீவி ஞானவேல் ராஜா ஐஸ்வரி கணேஷ் ஏஜிஎஸ் ஆர் டி ராஜா எஸ்ஆர் ஆர் பிரபுன்னு இப்படி பலருக்குமே நன்றியை தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த லெட்டர்ல அந்த கிளிப்ஸ பயன்படுத்த அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி உங்களோட இந்த செயல் என்ன ரொம்பவே எமோஷனல் ஆக்கிருச்சு இதுக்கு கடைசி வரைக்கும் நன்றி உறுதியோட இருப்பேன் நம்மளோட பயணம் இப்படியே தொடரட்டும் எப்போதுமே மத்தவங்க சந்தோஷத்துல சந்தோஷத்தை தேடணும் நன்றியுடன் நயன்தாரா அப்படின்னு நயன்தாரா லெட்டரோட இறுதியில மறுபடியுமே மறைமுகமா தனுஷ தாக்கி பேசியிருக்காங்க மேலும் இந்த டாக்குமெண்ட்ரிய நீங்க சும்மாவா நெட்ளிக்ஸ்க்கு கொடுத்தீங்க காசு வாங்கிட்டு தானே கொடுத்தீங்க தனுஷ் மட்டும் எதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்னு தனுஷோட ஃபேன்ஸும் நயன்தாராவை கேட்டுட்டு வராங்க அதே மாதிரி எதிர்நீச்சல் படத்துல தனுஷ்காக நயன்தாரா ஃப்ரீயா ஒரு சாங் பண்ணி கொடுத்தாங்கன்னு தனுஷ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு அந்த வீடியோவை நயன்தாரா ஃபேன் ஷேர் பண்ணி உங்களோட படத்துல நயன்தாரா சம்பளமே வாங்காம ஒரு சாங் வந்து பண்ணி கொடுத்திருக்காங்க தனுஷ் பெரிய மனசு பண்ணி நயன்தாராவோட இந்த டாக்குமெண்ட்ரிக்கு என்ஓசி கொடுத்திருக்கலாம்னு இப்படி தனுஷ் மற்றும் நயன்தாராவோட ஃபேன் சோஷியல் மீடியால மாறி மாறி ஆர்கியூ பண்றதையும் பார்க்க முடியுது